ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஏ அண்ட் டிஎஸ்னா என்ன அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், ஏ பத்தி தனியான வீடியோஸும் டிஎஸ் பத்தி டேட்டா சயின்ஸ் பத்தி தனியான வீடியோஸும் ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் இது ரிலேட்டடா நிறைய கண்டென்ட் வந்து நம்ம பார்த்துருப்போம். மோஸ்ட் ஆஃப் த கண்டென்ட் நம்ம எல்லாமே வந்து தியரியா வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ ஏ பத்தியும் டிஎஸ் பத்தியும் இந்த சீரியஸ் இது வந்து ஒரு பிளேலிஸ்டா நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஏஎஸ் பத்தியும் டிஎஸ் ஏ பத்தியும் டிஎஸ் பத்தியும் நம்ம வந்து ஒரு ஃபுல் ப்ராக்டிக்கல் செஷனாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஊரில் பேசிக்காக ஒரு ஏ பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷனும் டிஎஸ் பற்றின இன்ட்ரொடக்ஷனும் கொடுத்துட்டு அண்ட் கண்டினியூ பண்ணி நம்ம வந்து ஒரு ஏ அண்ட் டிஎஸ் வந்து ஒரு ஸ்க்ராட்சிலேருந்து ஆரம்பித்து எப்படி வந்து ஒரு ஃபுல்ஃபுல்லாக பண்ணி எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்டை வந்து ஃபினிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த ஃபுல் சீரீஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம வந்து மெயினாக வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ பற்றி பார்த்தோம்னா ஏ அண்ட் டிஎஸ் அண்ட் இது வந்து நம்ம வந்து எங்கெங்கே ஏஐ ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். நிறைய பேர் வந்து கேட்குற கொஸ்டின் வந்து ஏ அண்ட் டிஎஸ்க்கு வந்து ஸ்கோப் இருக்கா, ஏ அண்ட் டிஎஸ் சூஸ் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கீங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்டாக வந்து ஏஐ அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஒரு பர்டிகுலராக ஒரு டொமைனுக்கானது மட்டும் கிடையாது. ஓகேவா, நீங்கள் சிம்பிளாக வந்து சாட் ஜிபிடி இதுதான் வந்து ஒரு ஏஐ, இதில் வந்து ஒரு கூகுள் அசிஸ்டன்ட் சிரி இதுதான் ஒரு ஏஐ, ஒரு ரோபோட் இதுதான் ஒரு அந்த மாதிரி நம்ம வந்து தனிப்பட்ட முறையில் ஏஐ வந்து நம்ம வந்து மென்ஷன் பண்ணவே முடியாது. இதுக்கான ஏஐக்கான அப்ளிகேஷன் பார்த்தா உங்களுக்கு வந்து அதை பற்றின ஒரு கிளியராக இருக்கும், ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகே, ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட்லையும் வந்து ஏஐ வந்து இருக்காங்க. ஏஐ வந்து ஒரு ஹெல்த் கேர், கேமிங், ஃபினான்ஸ் இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஏஐயுடைய வந்து இது இருக்கும். எல்லா ஃபீல்ட்லையும் சொல்ல போனால் நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாத்துலேயும் வந்து ஏஐ வந்து நம்ம வந்து கொண்டு வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக பார்த்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹெல்த் கேர், இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்சுங்கிறத நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கீங்க, எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்மார்ட் வாட்ச் நம்ம போடுறதுலேருந்து அது நமக்கு வந்து ஒரு கேன்ஸ் கொடுக்குறதுலேருந்து, கேமிங் சைடு பார்த்துட்டிங்கன்னா ஹெல்த் கேர்னால் அந்த ஸ்மார்ட் வாட்ச் மட்டும் கிடையாது, நிறைய இடங்களில் ஹாஸ்பிட்டலில் நிறைய இடங்களில் வந்து ஏஐ வந்து யூஸ் ஆகுது. இமேஜ் ப்ராசஸிங் கான்செப்டில் இருந்தாலும் சரி, அண்ட் நம்ம வந்து ஸ்கேன் எடுக்கிறது அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஒரு ப்ரிடிக்ஷன் கான்செப்ட் கொண்டு போகிறது அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். கேமிங் பார்த்துட்டிங்கன்னா கேமிங்கில் வந்து நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோன்னா நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ணுறோன்னா ஆப்போனண்ட்ல வந்து ஒரு பாட் ப்ளே பண்ணுற மாதிரி நிறைய இடங்களாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ரம்மியை வந்து ப்ளே பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். ரம்மியை வந்து நீங்கள் வந்து இவ்வளோதான் மணியை வந்து ப்ளே பண்ணி நீங்கள் எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்தாலும் ஒரு லெவலுக்கு போனதுக்கு அப்புறமா அதை என்ன பண்ணுவாங்கன்னா பாட் வந்து ப்ளே பண்ணுற மாதிரி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஹியூமன் கூட நீங்கள் வந்து ப்ளே பண்ண மாட்டீங்க மோஸ்ட்லி, அங்கே என்ன பண்ணுவோம் பாட் தான் ப்ளே பண்ணுவோம். ஸோ அது நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து யோசிக்கிறீங்களோ அதை விட 100 times 1000 times பெட்டராக வந்து பாட் யோசித்து பாட் வந்து ப்ளே பண்ணும். அப்போ நம்ம அதுக்கிட்ட வந்து நம்ம ஹியூமன் வந்து ஒரு ஏஐ பீட் பண்ண முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஒரு செஸ் கேமாக இருந்தாலும் இது வந்து ரம்மியில் மட்டும் கிடையாது, நீங்கள் செஸ் ப்ளே பண்ணலாம். ஸோ இதே மாதிரி வந்து நிறைய இடங்கள் நீங்கள் ப்ளே பண்ணுவீங்க. ஸோ லூடோ அப்படின்னு என்னென்ன கேம் மோஸ்ட்லி இருக்கோ அதுக்கு ஆப்போசிட்டில் நீங்கள் ஒரு ஒரு இது கூட விளாடுறாருன்னா பாட் கூட தான் நீங்கள் வந்து ப்ளே பண்ணுவீங்க. ஓகேவா, இப்போ வந்து இந்த பாட்டில் வேணும் சில இடங்கள் நீங்கள் யோசிக்கலாம். நான் வந்து வின் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சா நீங்கள் ஏஐ கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் வந்து வின் பண்ணுறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்டேஜஸை வந்து செட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஸ்ட்ராங் ஏஐ வீக் ஏன்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து சிம்பிளாக நம்ம வந்து செட் பண்ணோம் அப்படின்னா உங்களால் வந்து ஓரளவு நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணால் அதை வந்து பீட் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஒரு லெவலுக்கு போன மேலே போனதுக்கு அப்புறமா அதை வந்து ஏஐ வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து அதை வந்து பீட் பண்ண முடியாத லெவலுக்கு இருக்கும். ஸோ 99%. ஓகேவா, ஸோ இது நான் ஏன் வந்து இதில் வந்து இவ்வளோ தூரம் நான் சொன்னேன் அப்படின்னா ஏஐயில் நிறைய டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகே, ஃபினான்ஸ் சைடு யூஸ் பண்ணுறோம், டேட்டா செக்யூரிட்டி ரிலேட்டடாட்டு, சோஷியல் மீடியா, சோஷியல் மீடியாவில் எங்கள் மாதிரி ஒர்க் ஆகுது அப்படின்னா நீங்கள் ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுறீங்க, ஹேஷ்டாக் போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து ஒரு விஷயத்த இன்ஃபர்மேஷன் கொண்டு வந்து கொடுக்குது, அதே மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்குது. அண்ட் நம்ம வந்து ஃபேஸ் ரெகனைசேஷன் சொல்லுவோம், ஒரு ஒரு பர்சனை நீ ஒரு குரூப் ஃபோட்டோ போட்டிங்கன்னா இது இந்த பர்சனுங்கிறத அது ஆல்ரெடி வந்து இருக்கக்கூடிய இதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி இவங்களாங்கிறத நமக்கு ஐடென்டிஃபை பண்ண சொல்லுது. ரோபோட்டிக் சைடு, எஜுகேஷன் சைடு, இந்த மாதிரி ஏஐ வந்து நிறைய இடங்களில் வந்து ஏஐ வந்து ப்ளே பண்ணுது அப்படின்னே சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி ஏஐங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இது வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் சைட்லேயும் நம்ம இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும், ஹார்ட்வேர் சைட்லேயும் இதை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். அதை வந்து ரெண்டு டைப்பாக சொல்லிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டமில் யூஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஒரு சாட் ஜிபிடி இல்லை வந்து ஒரு சிரி வந்து ஒரு அசிஸ்டன்ஸ் கொடுக்கு, இது வந்து பியூர் சாஃப்ட்வேர். ஏஐனாலே நம்ம வந்து ப்ரோக்ராமிங் மூலமாக தான் அதை டெவலப் பண்ணி மேக் பண்ணுவோம். ஆனால் இதை நம்ம வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது பியூர் சாஃப்ட்வேர்லேயே நம்மளால் வந்து ஒரு கான்செப்டாக அச்சீவ் பண்ண முடியும். இதே ஹார்ட்வேர் டிவைசஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்மார்ட் வாட்ச் யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ், ஒரு ரோபோட் வந்து நிறைய இடங்களில் ஒர்க் ஆகிறத பார்த்துருப்பீங்க, ஏ ரோபோட் அப்படின்னு ஏ பாட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி இந்த ரெண்டு இடங்களையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஏஐங்கிற ஒரு ஒரு கான்செப்டை
பியூர் சாஃப்ட்வேர்ல ஒரு வெப்சைட்டாவோ வெப் அப்ளிகேஷனாகவோ கொண்டு வர வைக்க முடியும். இல்லை ஒரு ஹார்ட்வேர் கூட இன்ஜெக்ட் பண்ணி அதையும் நம்ம வந்து ஒரு ஹார்ட்வேர் சிஸ்டமாகவும் நம்மளால் வந்து என்ன பண்ணிக்கலாம், ஒர்க் பண்ண வைக்கவும் முடியும். ஓகே, ஸோ ஏஐ பற்றி இன்னும் உங்களுக்கு நல்ல டீடைல்ஸ் தெரியணும் அப்படின்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் வந்து நிறைய கான்செப்ட் அதை பற்றி பார்க்கணும். ஏஎன்டிஎஸ் பற்றி சொல்லணும் நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சிம்பிளாக ஏஐங்கிறது ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் மட்டும் கிடையாது, எல்லா ஃபீல்டு எல்லா டெக்னாலஜிலும் இருக்காது. இது தான் எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, அப்போ ஏஐக்கு ஸ்கோப் இருக்கா ஸ்கோப் இருக்கான்னு கேட்பீங்க. ஏஐங்கிறது எல்லா ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய எல்லா இதுலையும் இருக்கும். கண்டிப்பாக ஏஐ அண்ட் டிஎஸ்க்கு வந்து ஸ்கோப் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் வந்து வேறு டொமைனில் இருக்கீங்க, வேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க. நான் வந்து ஏஐ அண்ட் டிஎஸ்ங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட் கிடையாது, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசி இல்லை இருந்தால் வந்து ஒரு பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேக்ரவுண்ட் இல்லை நான் வந்து ஒரு பிசிஐ, நீங்கள் என்ன டொமைன் என்ன இதுவாக இருந்தாலும் சரி, ஈவன் நீங்கள் வந்து ஒரு டிகிரி ஃபினிஷ் பண்ணாத ஹோல்டராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, நான் வந்து படிக்கணும், நான் வந்து வந்து ஏஎன்டிஎஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ஏஐ பற்றி தனியாக தெரிஞ்சிருக்கணும், டேட்டா சயின்ஸ் பற்றி தனியாக கற்றுக்கணும் அப்படின்னா கூட இந்த சீரீஸ் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் இதுக்கு வந்து பர்டிகுலராக இவங்க தான் டார்கெட் ஆடியன்ஸுங்கிற மாதிரி கிடையாது, யார் வேணாலும் கற்றுக்கலாம், இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் வந்து யார் வேணாலும் கற்றுக்கலாம். அண்ட் ப்ரோக்ராமிங் எனக்கு வந்து சுத்தமாக தெரியாது அப்படிங்கிறவங்க கூட கற்றுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இங்கே பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா பேக்கேஜ் தான், பேக்கேஜ் உள்ள வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம், அண்ட் பேக்கேஜில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண போகிறீங்க. ஸோ அதனால் எல்லாமே சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட்டுக்கு போயிடும். அண்ட் டேட்டா சயின்ஸ் ஏஐ வந்து எங்கெங்கே ஒர்க் ஆகுது சின்ன சின்ன கான்செப்ட் பார்த்தோம். அதேமாதிரி டேட்டா சயின்ஸ் அப்படின்னு சொல்லும்போது டேட்டா, இந்த டேட்டா தான் வேடே. ஸோ டேட்டாவை வச்சு ஒரு கான்செப்டை கொண்டு வர வைக்கிறது. ஒரு சிம்பிளான இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் ப்ரிடிக்ஷன்லாம் சொல்கிறோம்ல, மழை வருதா இல்லையாங்கிறது ப்ரிடிக் பண்ணுறாங்க. இந்த சேம் கான்செப்ட்டுக்கு ப்ரிடிக்ஷனுங்கிற கான்செப்ட் வரும்போது டேட்டா சயின்ஸுங்கிறது ஒர்க் ஆகும். அப்போ மழை வருதுங்கிறது எப்படி வந்து நாளைக்கு மழை வர போகுதுங்கிறது எப்படி ப்ரிட் பண்ணி சொல்கிறாங்கன்னா, பாஸ்ட் டேட்டாஸ் நம்மகிட்ட நிறைய இருக்கும். ஸோ அந்த டேட்டாஸை வச்சு இந்த ஸ்டார்டிங் வருங்க, டேட்டாவை கேதர் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி ஒரு டிசிஷனை மேக் பண்ணுறோம். ஸோ இதுதான் டேட்டா சயின்ஸ் உள்ளோம். இந்த அனாலிசிஸ் பண்ணுறோம்ல இந்த பார்ட் தான் டேட்டா சயின்ஸ் கான்செப்ட். அனாலிசிஸ் பண்ணி ஒரு அல்காரிதம் பண்ணி டிசிஷனை வந்து மேக் பண்ணுறோம். இதே வந்து இந்த மழை வருதா இல்லையா, இது வந்து ப்ரிடிக்ஷன் சொல்லும்போது 100% அக்யூரேட்டாக இருக்கு சொல்ல முடியாது. நாளைக்கு மழை வரும்னு சொல்கிறாங்க, வருமானு கேட்டால் கிடையாதுனா வந்து 99% சான்சஸ் வந்து கண்டிப்பாக மழை வரதுக்கான சான்சஸ் தான் இருக்கும். ஓகே, அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா டேட்டா சயின்ஸும் எதனால இவ்வளோ தூரம் ஃபெமிலியராக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு ஒரு பர்டிகுலரான இதுவும் ஒரு ஏரியாக்கான கான்செப்ட் கிடையாது. நீங்கள் எங்கெங்கே யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் எதெல்லாம் ப்ரீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அங்கே எல்லா இடங்கள்லையும் உங்களால் வந்து டேட்டா சயின்ஸை வச்சு ப்ரீட் பண்ண முடியும், டேட்டாஸை வச்சு ப்ரீட் பண்ண முடியும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பர்சனை பார்த்து சொல்கிறீங்க, ஒரு ஹார்ட் அட்டாக் வரப்போதா இல்லைங்கிற ஒரு பர்சன்ட்டு போய் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 55 ஆள்கிட்ட போய் நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து இனி வந்து உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சும்மா ஒரு ஃபன்னாக எடுத்துப்பாங்க. இதே நீங்கள் டேட்டாஸை வச்சு சொல்கிறீங்க, இப்போ நான் ஒரு 1000 பேரை வந்து நான் வந்து 1000 பேரோட டேட்டாஸ் எடுத்திருக்கேன். டேட்டானா என்னன்னா, நமக்கு அது ஒரு பாஸ்ட்ல இருந்தக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நம்மகிட்ட இருக்கும்ல, அதுதான் டேட்டாஸ்னு சொல்கிறோம். அந்த டேட்டாவை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருப்போம். ஓகேவா, ஸோ அவங்களுக்கு வந்து பிளட் குரூப் என்னவா இருக்கும், சிஸ்டாலிக் ப்ரெஷர் என்னவா இருக்கும், டயஸ்டாலிக் ப்ரெஷர் என்னவா இருக்கும், ஹைட்டு வெயிட்டு, அதுக்கப்புறமா வந்து அவங்களுக்கு சுகர் இருக்கா இல்லை வந்து ப்ரெஷர் இருக்கா, இது எல்லாத்தையும் செக் பண்ணி நம்ம ஒரு ரிசல்ட்டை கொடுத்துருப்போம். அப்போ அவங்ககிட்ட இப்போ போய் சொல்லும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது, எதனாலனா உங்கள் ஹைட்டில் உங்கள் வெயிட்டில் உங்கள் பிளட் குரூப்பில் உங்களுக்கு ப்ரெஷர் இவ்வளோ இருக்குது, சுகரும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத ப்ரிடிக் பண்ணி சொல்லுவோம்ல. இதை தான் வந்து டேட்டா சயின்ஸ், டேட்டா அனாலிசிஸ், ப்ரிடிக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ இது எதுக்காக யூஸ் ஆகுது, இப்போ இது தெரிஞ்சுக்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான ப்ரிகாஷன், அதுக்கான அவங்க வந்து என்ன வந்து என்ன கம்மி பண்ணணும் என்ன இது பண்ணணுங்கிறத அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா ஃபீல்ட்லையும் இந்த டேட்டா சயின்ஸுங்கிற கான்செப்ட் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. இனி ப்ரீவியஸில் பொதுவாக பார்த்துட்டிங்கன்னா, இனி ஃபியூச்சரில் எல்லாமே வந்து ப்ரிடிக்ஷனுங்கிற கான்செப்டுக்குள்ளே தான் என்டர் ஆகிறாங்க. ஒரு கடை தொடங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு துணி கடை தொடங்குறதா இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஷாப்பிங் மால், இல்லை எனித்திங், நீங்கள் என்ன ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஃபினான்ஸ், ஷேர் மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எந்த பாயிண்ட்டுக்கு போகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலும் சரி, எல்லா கான்செப்ட்லையும் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிட்டே தான் இருக்குது. அதனால தான் ஏஐ அண்ட் டிஎஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நம்ம வந்து ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாக நிறைய பேர் வந்து பார்க்குறாங்க. அண்ட் இதுக்கான தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் டிஎஸ்ன்னு தனி டிபார்ட்மெண்ட்டாகவே வந்துருச்சு. உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் 12th முடிச்சிருந்தீங்கன்னா ஏஐ அண்ட் டிஎஸ்ங்கிற தனியாக சூஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா வேறு இதில் இருக்கீங்க அப்படின்னா கூட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சைட்லேயோ இல்லை டேட்டா சயின்ஸ் சைட்லேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிக்கலாம், அதை பற்றி கற்றுக்கவும் செய்யலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏஎன் டிஎஸ்னா என்ன அப்படிங்கிறத வந்து சிம்பிளாக பார்த்தோம். இனி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம வந்து எப்படி ப்ராக்டிக்கலாக ப்ரோக்ராம் மூலமாக அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக எப்படி வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக அந்த சீரியஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து
உங்களுக்கு வந்து ஓகே உங்களுக்கு ஏ அண்ட் டிஎஸ் கற்றுக்கிட்ட மாதிரி ஒரு ஃபீல்ட் இருக்கும். நீங்களே ப்ரோக்ராம் எழுதி நீங்களே ஒரு ப்ரொடிக்ஷன் கான்செப்ட் பண்ணி நீங்களே ஓனாக ப்ராஜெக்ட் பண்ணுற அளவுக்கு நான் வந்து உங்களை வந்து மேக் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த சீரியஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வந்து இந்த சீரியஸை வந்து கண்டினியூ பண்ணுறேன். அண்ட் ஃபுல்லாக நம்ம வந்து பேஸ் ஸ்க்ராச்லேருந்தே தான் பார்க்க போகிறோம். எப்படி வந்து இன்ஸ்டால் பண்ணலாம், என்ன ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம், என்ன மாதிரியான கண்டென்ட் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம், எல்லாத்தையுமே நம்ம வந்து கிளியராக ஏ டு விசிட்ல இருந்து எல்லாமே வந்து பார்த்துடலாம். அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏ அண்ட் டிஎஸ்னா எப்படி வந்து ஒர்க் ஆகுது, எப்படி ஒரு ஃபுல் ப்ராஜெக்ட் பண்ணணும், நான் ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணணும், நான் ஒரு மெயின் ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சீரியஸ் ஸ்டார்ட் கண்டினியூ பண்ணணும்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபர்தராக இந்த சீரியஸை வந்து ஃபுல்லாக வந்து கொண்டு போகிறேன். ஓகே. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதுக்கான ஒரு கான்செப்ட் மிஷின் லேர்னிங்லேருந்து தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ எல்லாத்துக்குமே ஒரு பாண்ட் இருக்கும். ஏஐ ஏஐடைய சப்செட் வந்து மிஷின் லேர்னிங், மிஷின் லேர்னிங்கோட சப்செட் டீப் லேர்னிங், அண்ட் அதே மாதிரி டேட்டா சயின்ஸ்னு ஒரு கான்செப்ட். இப்போ இது எல்லாமே வந்து மிக்ஸ் ஆகி மிங்கில் ஆகி வரும். உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சீரியஸ் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு இதில் வந்து ஒரு ஒரு புரிதல் கிடைக்கும். நம்ம பார்த்தீங்கன்னா இது வந்து பைத்தான்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்கள் வந்து மிஷின் லேர்னிங் வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ரெண்டு லாங்குவேஜ் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஒன்று பைத்தான், ஒன்று ஒரு ஆர் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஆர்ங்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நிறைய பேக்கேஜ் இல்லாதனாலையும் நிறைய இடங்களில் நீங்கள் வந்து கேள்விப்படாதனாலையும் ஸோ நம்ம வந்து ஆரை வந்து ரிமூவ் பண்ணிடும். ஸோ அது ஆரில் நம்ம கற்றுக்க போகிறதில்ல. பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து இனி வரக்கூடிய சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அண்ட் என்ன டூல் யூஸ் பண்ண போகிறோம்னா ஜூபிடர் நோட்புக் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த சீரியஸை ஸ்டார்ட் பண்ணணும், எனக்கு ஏ அண்ட் டிஎஸ் கற்றுக்கணும்னு ஆர்வமாக இருக்கேன் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.